நாங்கள் தெலுங்கு, எங்கள் அம்மா அப்பா எல்லாம் தெலுங்கு தான். என்ன எங்களுக்கு தமிழ் பெருசாக தெரியாமல் தெலுங்கில் நாங்கள் கதைச்சி ஸ்கூல் போக்குள்ள எல்லாம் தெலுங்கு கதைக்கக்குள்ளெல்லாம் டீச்சராக்கள் பிள்ளைங்கள்லாம் எங்களை பகுடி பண்ணி ஏசி என்ன கஷ்டம்தான். எதில் தான் கஷ்டம் இல்லாமல் இருக்குது, எல்லாத்துலேயும் கஷ்டம்தான். அதனால் இது விட்டுட்டு போகணும்னு தோணவே இல்லை. எப்படி எனக்கு அந்த தொழில் செய்யணும், தொழில் செய்யாமே இருக்கேல அது எனக்கு. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜாலின் ஜாத்திரிகள் கோபி. இடையே நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தம்பலகாமம் என்ற பிரதேசத்தில் உள்ள தெலுங்கு நகர் என்ற ஒரு கிராமத்தில் தான் இப்போ இருக்கிறோம். இங்கே வந்து என்ன காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், இங்கே வந்து ஒரு தெலுங்கு வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு அக்காவரால் தன்னுடைய சுய தொழில் முயற்சியாக சந்தன குச்சிகளை வந்து உற்பத்தி செய்து வருகின்றார். அவரை பற்றிய ஒரு காணொலி தான் இது. அவர் வந்து எவ்வளவு தடைகளை தாண்டி இந்த சந்தன குச்சிகளை உற்பத்தி செய்து தனது வாழ்வாதாரமாக இது செய்து வருகின்றார். காணொலியை முழுமையாக பார்வையிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். அது மட்டுமல்லாது, ஜாலின் ஜாத்திரிகள் சேனலுக்கு யாராவது புதிதாக இணைந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆனால் எங்களோட வம்சாவளி வந்து இந்தியா. நாங்கள் அம்மாவோட அம்மா அப்பா எல்லாம் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்தியா. அவங்க இங்கே இலங்கைக்கு வந்ததோட நாங்கள் அப்படியே இலங்கையிலே நாங்களும் செட்டில் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் இருக்கிறதெல்லாம் இங்கே இலங்கைத்தான். எங்களுக்கு படிப்பறிவு பெருசாக அது எல்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் படிப்பறிவுங்கிறது என்னது, படிப்புங்கன்னா எவ்வளவு முக்கியம் அதெல்லாம் தெரியும். அதனால தான் எங்களோட பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சுருக்கிறோம். நாங்கள் தெலுங்கு, எங்கள் அம்மா அப்பா எல்லாம் தெலுங்கு தான். இப்போ எங்களோட பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் தெலுங்கு பெருசாக சொல்லி கொடுக்கல, அவங்கெல்லாம் தமிழ் தான் கதைச்சிட்டு வராங்க. என்ன தெலுங்குலையும் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். என்ன எங்களுக்கு தமிழ் பெருசாக தெரியாமல் தெலுங்கில் நாங்கள் கதைச்சி ஸ்கூல் போக்குள்ளெல்லாம் தெலுங்கு கதைக்கக்குள்ளெல்லாம் டீச்சராக்கள் பிள்ளைங்கள்லாம் எங்களை பகுடி பண்ணி ஏசி அப்படியெல்லாம் செஞ்சவங்க எங்களை. அப்போ எங்களுக்கு அது ஒரு அவமானம் மாதிரி இருந்தது. இப்போ அதனால் அப்படி ஒரு நிலைமை பிள்ளைங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினச்சி வரோம். எங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் பெருசாக தொழிலுங்கிறது இல்லை, சாத்திரம் பார்க்குறது தான் தொழில். இப்போ அதெல்லாம் விட்டுட்டோம். விட்டுட்டு இப்போ நாங்கள் ஒரு கைத்தொழில் செய்யணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டுத்தான் இப்போ நாங்கள் சந்தன குச்சி வியாபாரம் செய்கிறோம். நாங்கள் சந்தன குச்சி முதல்ல எடுத்து ஒரு ஆள்கிட்ட எடுத்து தான் விற்கிறது. இப்போ அது விற்று கொண்டதுக்குள்ளே எந்த புருஷன் தான் சொன்னவர், இப்படி அது செய்கிறதுக்கு விட நம்மளே சந்தன குச்சி உற்பத்தி ஆக்கி இப்போ நம்மளே அடிக்கக்குள்ள அதில் கொஞ்சம் லாபம் கூடையாக வரும்னு சொல்லி, இப்போ குச்சி அடித்து மத்தாக்களுக்கும் கொடுக்கக்குள்ளேயோ இல்லை நம்மளும் எடுக்கக்குள்ளேயோ அதில் கொஞ்சம் லாபம் வருமெண்டு ஆண்டு சொல்லக்குள்ள அது வாங்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. அப்போ அதனால் நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துனாங்க. கொடுத்ததுக்கு அவங்களும் எங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு கஷ்டப்படுற குடும்பம் வந்து எங்களுக்கு ஒரு மிஷின் கொடுத்தவங்க, கொடுக்காம இல்லை. ஆனால் கொடுத்தும் பெண்ணது அது கொடுத்ததுக்கு பிறகு தான் சாமான விலைவாசியெல்லாம் கூடிட்டு. ஆரம்பத்தில் ஒரு 10,000 ரூபாய்க்கு சாமானம் எடுத்தால் ஒரு 100 குச்சி அடிக்கலாம். ஆனால் இப்போ அதே 10,000 ரூபாய்க்கு எடுத்தால் ஒரு 50 குச்சி கூட அடிக்கலாம் நிற்கிது. அப்போ இப்போ எல்லாத்துக்கும் விலைவாசி கூடிட்டு, கரண்ட்டு பில்லும் கூடிட்டு, எல்லாத்துக்கும் கூடுனால எங்களுக்கு இப்போ அதுலேயும் தொழில் செய்ய கஷ்டமாக இருக்குது. இப்போ மறுபடியும் நாங்கள் அது தொழில் செய்கிறது கஷ்டம் எங்களுக்கு கேளான்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு ஆக்களுக்கு எடுத்து எடுத்தால் இப்போ மறுபடியும் தொழில் செய்கிறோம். இப்போ அதனால் அது இப்போ நாங்கள் எடுத்த முகச்சியும் வீணாக தான் போயிருக்கு. அண்ட் வீணான்னு சொன்னேன்னா கொஞ்சம் விலைவாசி கூட பணம் இல்லாதபடியாக தான் எங்களுக்கு வீணாக இருக்கிற ஒழிய மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இப்போ அதெல்லாம் முதலீடு இருந்து செஞ்சால் அதில் எப்படியோ எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருமானத்தை வரலாம், அதில் செய்யலாம். இந்த அதுவும் செய்கிறதுக்கு இல்லாமல் தான் இருக்குது. இப்போ அதனால் எங்களுக்கு அதுலேயும் சரியான கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு முதலீடு போடுறதுக்கு ஒரு ஆள் இருந்து அப்படி செய்ய போனால் அதில் ஒரு சின்ன ஒரு லாபத்தை எடுத்து நாங்கள் ஏதோ எங்களுக்கு வருமானத்தை நாங்கள் செஞ்சு கொண்டு வரலாம். இப்போ அதுக்கு நாங்கள் நிறைய பேர்கிட்ட பணம் உதவி கேட்டிருக்கிறோம், காசு கேட்டிருக்கிறோம், கடனுக்கு கூட கேட்டு தான் இருக்கிறோம். ஆனால் கேட்டும் இன்னும் கிடைக்காம தான் இருக்குது. இப்போ அதுவும் எங்களை அவர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், எதுவும் ஒரு வழி திறக்காமல் போகாதுன்னு சொல்லி. இப்போ அதுலேயும் யோசிச்சு வச்சு தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் இதுக்கு நிலைமை சந்தைக்கு போயிட்டு வாரேன்னா அவரும் அன்றைக்கு போய் கொண்டு வராரு, அதை வச்சு தான் சமாளிக்கிறோம். ஏதோ உண்டு. சாம்பிராணி நாங்கள் செய்கிறதில்லை. சாம்பிராணி வந்து அது கம்பெனியால் செஞ்சு வாரது. இப்போ நாங்கள் சந்தன குச்சி மட்டும் தான் செய்கிறோம். சந்தன குச்சி வந்து அதில் கருப்பு தூள் இருக்குது, வெள்ளத்தூள் இருக்குது. மரத்தூள் தான் வெள்ளத்தூள் சொல்கிறது. மரத்தூள் இருக்குது, கருப்பு தூள் இருக்குது, கம் இருக்குது. அந்த மூன்றும் போட்டு கலக்கணும். கலந்து வாளியில் போட்டு இன்னும் அதுக்கு குச்சிகள் இருக்குது, வெறியா வெறு தறி குச்சி இருக்குது, அதையும் போட்டு தான் அடிக்கிறது. அது அடித்தெடுத்து காய வைக்கணும். அது காய வச்சு அதுக்கு வாசத்திறமையை அடிக்கணும். அது கடித்து அதுக்கு பொல்தீன் பேக் பெட்டி எல்லாம் வாங்கி அது போடணும். போட்டு தான் அது செய்யணும். அது செய்யக்குள்ளே இப்போ அதுக்கெல்லாம் முதலீடு தானே இப்போ நிறைய போகுது. இப்போ நம்ம ஒரு 1000 ரூபா கொடுத்து ஒரு ஆள்கிட்ட ஒரு 2-3 பெட்டி வாங்குறத விட இப்போ நாங்கள் செய்யக்குள்ளே அது ஒரு 1000 ரூபாய் எங்களுக்கு 2000 ரூபாய்க்கு இப்போ செய்கிறதுக்கு அளவுக்கு வருது. ஆனால் அதுக்கு முதலீடு தானே இப்போ கூடிய வேணும். இப்போ அது முதலீடு இல்லாமல் தானே செய்யாமல் விட்டுருக்குறோம். இப்போ அது வேண்டி தான் செய்கிறோம். இப்போ அது வேண்டி செய்யக்குள்ளே இப்போ இது எனக்கு தற்போதைக்கு தான் நான் நிப்பாட்டி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படியோ அது அடிக்கத்தான் வேணும். இப்போ நான் அடிக்காமல் இருக்கிறது சரியில்லை, நான் அடிக்கணும். இப்போ எப்படி எனக்கு அந்த தொழில் செய்யணும், தொழில் செய்யாமே இருக்கேல அது எனக்கு. இப்போ அதனால் ஏதோ ஒன்று கேட்கணுமென்று சொல்லி, எதுவும் ஒன்று நடக்கும், ஏதோ ஒன்று வருமென்று தான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற மிஷினில் நாங்கள் அடிக்கிறதுன்று சொன்னால் ஒரு நாளைக்கு கடைசியோடு 250 ரூபாய்க்கு தான் நாங்கள் அடிக்கலாம். லாபம் வேண்டாம் எங்களுக்கு.
அதுல கடைசி 3000 குச்சி இல்ல 4000 குச்சி தான் அடிக்கலாம் அதுக்கு மேல அடிக்க இயலாது இப்ப 3000 குச்சின்னு சொல்லக்குள்ள ஒரு 1000 குச்சி போகுது ப கூட ஏண்ட இல்ல 1000 குச்சி உங்களுக்கு எவ்வளவு போகுது ஒரு 350 ரூபா 400 ரூபாக்குள்ள தான் போகுது அந்த குச்சி விழுகுற விலைய 300 ரூபா 400 ரூபாக்குள்ள தான் வருது இப்ப அதுல உங்களுக்கு 50 ரூபா காசு தான் இருக்குது இப்ப 3000 குச்சின்னு சொல்லக்குள்ள 150 ரூபா குச்சி தான் காசு தான் உங்களுக்கு வருது வருமானம் इवे पता पद कुछ अड़केलना अंज वर्मा कूटी वर आना इतनी मिशन वह अवलोता वर्मा अद्क मेल वर्मा इतक अवर कुछ अड़क्रे रूप कासुक वो अंत मूवायर कुछ अड़क इंडा कासुजा तो नूती अब अभी कुछ कष्ट एना कुछ वर्मा कूड़े वरक मुदीडा पटा पर्व इूड़ा वर्मा कुछ वरक सर कष्ट करंट बिल अदस ईयरूवा कट कुछ अड़कपोना कुछ मड़ी वीट पावन से अय्यारूवा करंट बिले वसल नूर कट कुछ अड़ता वारदे ईयरू कासु ना अभी पाक सर कष्टि एना अब वो वार लाभते करंट बिल कटे कर इरंट बिल के अंदर कटिटा कासुम इंडी सामान वे ईयर कड़े अभी पाको अब सूमा सब नोचि ना विटर आना इम अच्छा और नेर अंड कव तटपा अ कई वेकृत पुलोर कोपना वांगो एदूमें सर कष्ट ना कुछ अड़ता कुछ वितने वे देव ग्राम का अगे वह ना सदन कुछ अड़क्रकटा इवंकरा आना अद तवने अड़ती कुको इपड़ी अड़ती कुलाम इतना संदे पड़ते सर कष्ट इवंर किमे और कट कुछ वेणमें कट अड़ेमाना कुकल इलाटीपुरा कोलक्रा इतना सद कष्ट इलाटी संद पड़ला और ना किमे और अब कट नूर कटें संद पड़ला संद पड़कू वसदी एल कष्ट कई की कलवा कई काय कटा मारे किशन कुछ ना मिशन और ना कि पता कुछ अड़क मिशन अभी अड़क मिशन इनको संद पड़े ईसिया इनकेसा और पत् पर्षमा ना से कष्ट यदा कष्टम एल कष्ट इत विटेपे ना तोवे आना इनको मुझे इनको कूड़े से ना आशपड़े वो मरदी पिणी मरदी वाले पोटमेंटा इप्ली एल कल वर सर इप्डा पिंज पड़ेदा इतना मरद वर इतना मरद वर कुछ इतना वर इे कुछ वह इला वर इला वरक मरद इंगा वह विलगुटा नम्बर कई कुछ आरम कष्टपू कई कुछ विटेपे एपड़ी तोड़ता आरम ना कष्टपड़क सापाटे कष्टपड़क इतना कई कुछ इम्मा विटिटेट ना कल्याण मुड़ी वर्जा इंजा अब निकले अंदे नाटें इपे अई कुछ इवरक संद पड़ते कष्ट ना से निक्रे आना से